போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு. அதுலயே புடிக்கிற வேண்டியது. நம்ம வடிவில் கதை ஏறுபோது பழைய இருக்கிறது. நல்லா கழுவிடுங்க. கழுவுறோம். ஆமாம், நல்லா கழுவிட்டு அந்த இடம் நல்லா எடுத்துருவோம். நான் வந்து சிக்கன் வெட்டி எடுக்கிறேன் பூண்டு இல்லாமல். ஆ, நீ வெங்காயத்தையும் இஞ்சியும் வெட்டி எடுத்துரு. சரியா? இல்லை, இது சும்மா உரிச்ச மட்டும் போதும். போதும் போதும் போதும், உரிச்ச போதும். அது வேறு எதுவும் பண்ணணும், நம்ம அதை இடிக்க போகிறோம்ல, அதனால் இப்போ உரிச்ச மட்டும் போதும். சரி, நீ உரிச்சு வச்சுக்க, நான் இதை பூண்டு இல்லாமல் தனித்தனியாக பிரித்து எடுத்துடுறேன். அப்புறம் போதும். ஹலோ, உங்க உரிச்சு மட்டும் எடுத்தா போதும்ல? உரிச்சா போதும், உரிச்சா போதும். அப்புறம் எடுத்துலாம் எல்லாத்தையும். ஓகே ஓகே. ஆமாம், அது நல்ல. அப்படியா? எலும்பு மட்டும் விட்டு நமக்கு போன்லெஸ் பண்ண போறோம். கோலா உண்டல போட்டு காம்பை மட்டும் எடுத்து வச்சிரு. ஆ, சரி. நீளமெல்லாம் வெட்ட வேண்டாமண்ணே. நீளமெல்லாம் அடிக்கிறதுக்கு தெரியல, காம்பை மட்டும் எடுத்துக்கங்க. ஓகே, இதை தான் நம்ம இன்றைக்கி அடுப்பு செய்ய போகிறோம். கொஞ்சமாக போதும், இது நம்ம பொறிச்சு எடுக்கிறது தான். அதனால் இந்த ரெண்டு கல்லையும் ரெண்டு கல்லை மட்டும் வச்சாச்சுன்னா அடுப்பு ரெடி. அடுப்பு ரெடி ஆகிட்டு இவ்வளோ காற்று எடுத்து கஷ்டப்பட்டு அடுப்பு போட்டிருக்கோம். அவன் என்ன அடுப்பில் நல்லா வறுத்து அடுத்தல இடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். வரவுலாம் நல்லா முடிச்சு போட்டு தீ பற்ற வச்சிருமா வறுக்கைக்கு. ஓகே. ஆ, சரி. பாலை வச்சா பாலில் காற்று வர அடிக்க அது ஒன்று செய்யாது. லைக்ஸ் அந்த வெங்காயத்தை விட உடச்சிட்டு தான் இருக்கேன். பெப்பர் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் பெப்பர் போட்டு சின்ன ஜீரகம் நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம். வந்துட்டு போட்டால் தான் நம்மளால வறுக்க முடியும், இல்லைன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் தான் வேணும். ஓகே. அப்புறம் பொரியல் ஸ்டேட்டில்
கொஞ்சம் அரிசி வறுத்துக்கணும். அரிசி போடு போடு என்ன போடு என்ன இதுமே போடு. இதில் அரிசி அரிசி வறுத்தது, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகா, பெப்பர், எல்லாத்தையும் இவ்வளோ தான் மசாலா, இதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் ரெடி பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம், நம்ம அந்த சிக்கனை வந்து இந்த போனை தனியாக எடுத்து இந்த தசையை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி, பெரிய வெங்காயம், மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் நாங்கள் வத்தலை அந்த வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கு இதெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து நம்ம இடிக்க வேண்டியது தான், அதை நம்ம பார்க்கலாம் அடுத்ததில். காஞ்ச மிளகா எல்லா விதத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மொத்தமாக உள்ள போட்டு இப்போ இடிக்க போகிறோம், அவ்வளோதான். எங்களுக்கு தேவை எதுவும் மொத்தமாக ஒரு மசாலா மாதிரி வேணும், அவ்வளோதான். இடிக்க போகிறோம். நல்லா நல்லா வாசம் வருது. இடிக்க இடிக்க கையை சுற்றி பிடிச்சிக்கல, இல்லை சிந்திர விடாது. நல்லா அடிக்கிறானாப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் மையா அரைச்சிடலாம். ஆமாம், இப்பவும் பாதி அரைச்சிட்ட. ஆ, வெங்காயத்தை போடு. ஆ, நல்லா வேகமாக அடிங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா இடித்து நல்லா மசிய வைக்கிற மாதிரி இடிக்கவும். போடு சிக்கனை போடு. நல்லா இடிங்க. இப்போ நம்ம சிக்கனை இந்த உரலில் போட்டு நல்லா மையா இடிக்கணும். நல்லா மையா இடிச்சாச்சு, நான் பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லா சிக்கனை நல்லா இடிச்சாச்சு. மிருதுவாக இருக்கு, நல்லா மிருதுவாக இருக்கு. வெங்காயம் அதெல்லாம் இடிச்சுட்டுறாங்க, இடிச்சோடனே அதை போடணும். பாக்கே நல்லா ஜம்மா இருக்கு. நம்ம தேங்காயை கீறுறோம். இல்லை, உனக்கு இப்போ நம்ம தேங்காவை போட்டு இடிக்க போகிறோம். போட்டிருக்கு, மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கொஞ்சம் கலர் வேணும்னு சொல்லிட்டு. மற்றபடி பச்சை மிளகாலாம் உள்ளே போட்டாச்சு, காரம் போதும். இருந்தாலும் அந்த கலருக்காக வேண்டி தான் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ தேங்காய் போட போகிறோம். தேங்காய் போட்டு மசாலா சிக்கனு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சிட்டோம். தட்டுங்க, சிக்கன் உண்டு ரெடியாச்சு. இல்லை, கோலா உருண்டை எவ்வளோ அழகாக இருந்துருக்கு பாரு. அருமையா
நாட்டு உரிச்சு நல்லா சூப்பரான டேஸ்ட் பார்க்க நல்லா அழகா இருக்கு சாப்பிடவே அருமையா இருக்கு உள்ள நல்லா வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு